ஓகே கைஸ், நீங்க பாத்துட்டு இருக்கிறது புது அக்சன் டிப்ஸ், நான் உபதி. சோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஜியோ ஒரு புது ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க, 50+50-. சோ என்ன ஆஃபர், இது யார் யாருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நான் போற எல்லா வீடியோக்கு உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துடும். சோ வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க, ஏன்னா வீடியோ கடைசியில வந்து என்னோட தாட்ஸ் என்ன அப்படிங்கறத நான் சொல்லிருப்பேன். ஓகேங்க, வீடியோ பாக்கலாம். சோ ஜியோ பாத்தீங்கன்னா 2016 வந்தாங்க. சோ அதுக்கப்புறம் 2017 நியூ இயர் ஆஃபர் கொடுத்தாங்க. சோ நிறைய ஆஃபர் கொடுத்துட்டு இருந்தாங்க. சோ 2018 எந்த ஆஃபருமே வரலயே நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சோ இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க. சோ இது எல்லாருக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. சோ ஒரு நாளைக்கு 1 GB 1.5 GB யூஸ் பண்ற அந்த அளவுக்கு இருக்கவங்களுக்கு தான் இந்த ஆஃபர்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து 50+50- சொல்லியிருக்காங்க. சோ என்ன பிளஸ் என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 50+ வந்து 50% வந்து டேட்டா பிளஸ் பண்ணிருக்காங்க. சோ 50- ரேட்டை வந்து 50 குறைச்சிருக்காங்க. 50% கிடையாது, 50 ரூபாய் குறைச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 50- என்ன அப்படிங்கறத பாக்கலாங்க. சோ 50 ரூபாய் ஏற்கனவே இருந்த பழைய வவுச்சர்ல குறைச்சிருக்காங்க. சோ இந்த பேக்ல சொன்னது பத்தி பாத்தீங்க அப்படின்னா, இந்த வவுச்சர் எல்லாமே ஒரு நாளைக்கு 1 GB தான். சோ அதை நீங்க நல்லா பாத்துக்கோங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா, பழசு நீங்க 199 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா 28 GB கிடைக்கும். பட் இப்ப நீங்க போய் பண்ணீங்க அப்படின்னா 149 ரூபாய். சோ இந்த எல்லா ஆஃபருமே பாத்தீங்கன்னா பிரைம் எக்ஸ்க்ளூசிவ், நீங்க பிரைம் மெம்பரா இருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, 70 நாளைக்கு 70 GB இருந்தது. பழசு நீங்க வந்து 400 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண வேண்டியதா இருக்கும், அதாவது 399 ரூபாய்க்கு. பட் இப்ப பாத்தீங்கன்னா 349 ரூபாய்க்கு பண்ணீங்கனாலே அந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு ஆயிடும். அது மட்டும் இல்லாம, பழசு நீங்க 450 ரூபாய்க்கு பண்ணிருந்தீங்க அப்படின்னா 84 GB 84 நாளைக்கு. பட் இப்ப பாத்தீங்கன்னா 399 ரூபாய்க்கு பண்ணா போதுமானது. அது மட்டும் இல்லாம, பழசு நீங்க 499 ரூபாய்க்கு பண்ணிருந்தீங்க அப்படின்னா 91 GB 91 நாளைக்கு. பட் இப்ப 449 ரூபாய்க்கு பண்ணீங்க அப்படின்னா போதும், 91 GB 91 நாளைக்கு உங்களுக்கு கிடைச்சிடும். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே இருந்த வவுச்சர்ல 50 ரூபாய் குறைச்சிருக்காங்க. சோ என்ன 50% பிளஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சோ 1 GB வந்து எனக்கு பத்தல, பட் என்னால 2 GB நான் என்னால ரீசார்ஜ் பண்ண முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து காஸ்ட்லியா கொடுக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு தான் இது. இந்த வவுச்சர் படி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 1.5 GB ஒரு நாளைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நீங்க 198 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா 28 நாளைக்கு 28 GB தான் கிடைச்சிருக்கும். பட் ஆனா இந்த ரீசார்ஜ்ல இப்ப பண்ணக்குள்ள உங்களுக்கு 42 GB கிடைக்கும். சோ 28 நாளைக்கு, சோ ஒரு நாளைக்கு 1.5 GB அப்படிங்கிற கணக்குல. சோ இன்னொன்னு பாத்தீங்கன்னா, 399 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து 70 நாளைக்கு பாத்தீங்கன்னா 105 GB கிடைக்கும். அது மட்டும் இல்லாம, 448 ரூபாய்க்கு உங்களுக்கு 126 GB கிடைக்கும் 84 நாளைக்கு. அது மட்டும் இல்லாம, 498 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா 91 நாளைக்கு 136 GB கிடைக்கும். சோ இப்ப வரைக்கும் வந்த தகவல் படி பாத்தீங்கன்னா, இது எல்லாமே 1 GB யூஸ் பண்ற அந்த பேக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த லிமிட் குள்ளதான் வருது. பட் ஆனா இதுக்கும் ஹையரா யூஸ் பண்றவங்களுக்கு எதுவுமே இப்ப வந்து அவங்க சொல்ல கிடையாது, ஏன்னா இதுதான் அதிகமா எல்லாரும் பண்ணிருப்போம். என்னோட தாட்ஸ் என்ன அப்படிங்கறத பாக்கலாங்க. சோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போய் பாத்தீங்க அப்படின்னா, ஜியோ வரதுக்கு முன்னாடிலாம் நாம வந்து ஓப்பனா சொல்லணும்னா மாசத்துக்கு 1 ரீசார்ஜ் தான் பண்ணிருப்போம். சோ 1 GB அல்லது 2 GB போட்டிருப்போம், நமக்கு அதுவே போதுமானதா இருக்கும். ஆனா அதுக்கு நம்ம கொடுத்த விலை அதிகம் தான், அதை நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனா ஜியோ வந்தவாடி நமக்கு நிறைய டேட்டா ஒரு ஜிபி முடிஞ்சவாட்டியே பாத்தீங்கன்னா எப்படா அடுத்த ஜிபி வரும் அப்படிங்கறது இது மாறிடுச்சு ஏன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு ஜிபி யூஸ் பண்ண காலம் போய் ஒரு நாளைக்கு ஒரு ஜிபி அப்படின்னு நம்ம நிறுத்திட்டாங்க. சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ஜிபி முடிஞ்சவாட்டியே பாத்தீங்கன்னா எப்படா அடுத்த ஜிபி வரும் அப்படிங்கறது இது மாறிடுச்சு. ஏன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு ஜிபி யூஸ் பண்ண காலம் போய் ஒரு நாளைக்கு ஒரு ஜிபி அப்
அவங்க வந்து பிளான்கான ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நம்ம வந்து 1 GB ரீசார்ஜ் பண்ண மாட்டோம், 1.5 GB ரீசார்ஜ் தான் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு சின்ன பிசினஸ் ட்ரிக்னு கூட சொல்லலாம். பட் இருந்தாலுமே அவங்க வந்து டேட்டா நல்ல காஸ்ட்டு கொடுக்குறாங்கிறது ஒரு நல்ல விஷயம் ஜியோ தரப்புல இருந்து. ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இது. ஸோ நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்றது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு யூஸ் இருக்கு, எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கு யூஸ் இருக்குங்க, 1.5 GB இந்த ரேட் எனக்கு ஓகே அப்படிங்கக்குள்ள நீங்க 1.5 GB ரீசார்ஜ் பண்ணுங்க. இல்லைங்க பட் எனக்கு இருக்கிற பழைய ஓச்சரே போதும், 50 ரூபாய் கம்மியானா போதும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்க அந்த ரீசார்ஜ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து கொடுக்குற ஒவ்வொரு ரேட்டுமே வந்து ஒர்த்தியா இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா 1.5 GB யூஸ் இல்லை, பட் சில பேர் பாத்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணிட்டு அதை யூஸே பண்ண மாட்டோம். ஸோ பர்சனலாக நான் எடுத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து நான் 2 GB ரீசார்ஜ் பண்ணியிருந்தேன். ஸோ வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் போட்டேன். ஸோ அதனால எனக்கு ஒரு நாளைக்கு 1 GBங்கிறது
மினிமம் பிளான் ஓகேவா இருக்கும். ஸோ அந்த ரீசார்ஜ் தான் நான் பண்ண போறேன், 50 ரூபாய் குறைஞ்சிருந்தாலும். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ் சொல்லுங்க. சார் மேல ஓட் பட்டன் கொடுக்குறேன். ஸோ 50+க்கு போவீங்களா இல்ல 50-க்கு வருவீங்களா அப்படிங்கறதுக்கு மேல ஓட் பட்டன் கொடுக்குறேன், ஓட் பண்ணுங்க. ஸோ அவ்வளவுதாங்க, இந்த சின்ன விஷயம் நான் கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ இது என்னோட தாட்ஸ் தான். ஸோ இது ஏதாவது தப்பா கூட இருந்திருக்கலாம், உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆஷ் போன் டைப் பண்ணுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.